இந்த காட்சியில் தெரியும் இவர் பெண்ணாக இருந்த போதிலும் தன்னை ஆண் என்று கூறிக்கொண்டு மூன்று பெண்களை மணந்துள்ளார். மூன்றாவது பெண் திருமணத்தை அடுத்து இவரது வேஷம் கலைந்துள்ளது. இவர் பெயர் ரமாதேவி. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் ஜம்மலமடுகு அருகில் உள்ள காசிநாயன மண்டபம் பகுதியை சேர்ந்தவர். ஜம்மலமடுகு பீமகுண்டம் பகுதியை சேர்ந்த நிர்மலா என்ற பெண்ணை மணம் முடித்துள்ளார் ரமாதேவி. அவருடன் ஒரு வாரம் தங்கியிருந்துள்ளார். பின் சென்னையில் வீடு பார்ப்பதாக கூறிவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டார். தனக்கு காசநோய் இருப்பதாக கூறி அடிக்கடி அவரிடம் பணம் வாங்கியுள்ளார் ரமாதேவி. அதனால் நிர்மலாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அவர் ஜம்மலமடுகு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் ரமாதேவியின் வேஷம் கலைந்துள்ளது. ரமாதேவி சென்னையில் திரையரங்கு ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தன்னை ஆண் என்று கூறிக்கொண்டு அனந்தபுரம் மாவட்டம் கொத்த செருவு கிராமத்தைச் சேர்ந்த வந்தனா, கடப்பா மாவட்டம் பெத்தட்டூரைச் சேர்ந்த புஜ்ஜி ஆகிய இரண்டு பெண்களை ஏற்கனவே மணந்துள்ளார். திருமணம் முடிந்ததும் ஒரு வாரம் மணப்பெண் வீட்டில் இருப்பார். பின் சென்னையில் தனக்கு அவசர வேலை இருப்பதாக அங்கேயே வீடு பார்த்து வருவதாகவும் கூறிவிட்டு சென்னை வந்து விடுவார். அதையடுத்து தனக்கு நோய் இருப்பதாகவும் மருத்துவம் பார்ப்பதற்கு பணம் அனுப்பும்படியும் கேட்பார். இதே நாடகத்தை ரமாதேவி நிர்மலாவிடமும் நடத்தியுள்ளார். ரமாதேவியால் வேறு யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் ஜம்மலமடுகு போலீசார் விசாரித்து வருகின்றனர்.